விரைவு செய்திகள். வெங்காயத்தின் விலை தற்காலிகமாக ஏற்றம் கொண்டுள்ளதாகவும், இந்த நிலை தொடருமானால் நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னையில் தமிழக அரசின் சார்பில் 63 ஆதி திராவிடர் சட்ட பட்டதாரிகளுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க 50,000 ரூபாயை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டிற்காக கல்வி, பொருளாதார, சமூக அளவில் முன்னேற தமிழக அரசு பல்வேறு உதவிகள் செய்து வருவதாக கூறினார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தமிழகத்தில் மது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்படாது என்றும், இதுகுறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையில் 90,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த அரசு திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். புதிய பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். விருதுநகர் மாவட்டம் செங்குளத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் தீ காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் வணிக வளாகங்களுக்கு சென்று வர ஏதுவாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி இம்மாதம் 24, 26, 31 தேதிகளிலும், அடுத்த மாதம் 1, 7, 8 தேதிகளிலும் 25 வழித்தடங்களில் 50 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்கிடையே சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே நாளை மறுநாள் முதல் இரு மார்க்கங்களிலும் தினசரி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்திய நிறுவனம் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதிய வகை வர்ணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரீத்தி ஈசி சேஃப் 24 என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த வர்ணம் நானோட் சில்வர் டெக்னாலஜி முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வகை வர்ண தயாரிப்பு திட்டத்திற்கு குவஹாத்தி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பேராசிரியர் பீமன் மண்டல் தலைமையேற்று இதனை வடிவமைத்துள்ளார். தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்ப பணிகள் அடங்கிய உதவி கணினி அமைப்பு பொறியாளர் மற்றும் உதவி கணினி அமைப்பு பகுப்பாய்வாளர் பதவிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் 27 தேதி முதல் அடுத்த மாதம் 5 தேதி வரை தங்களது மூல சான்றிதழ்களை அரசு இ சேவைகள் மூலமாக ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களுக்கு இந்த தெரிவில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை என கருதி அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவித்துள்ளது. காவல் கொடிநாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய கட்டமைப்பில் காவல்துறையின் பங்கு என்ற தலைப்பில் தமிழ் ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதி அனுப்பலாம் என்றும், இதில் 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கட்டுரைகளை coptrc@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு இம்மாதம் 27 தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவரை சோதனை செய்த போது 315 கிராம் எடையுள்ள தங்கத்தை அவர் கடத்தி வந்ததை அடுத்து சுங்கத்துறையினர் அதை மீட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.